சமநேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சி இணைந்திருப்பவர் புவிசார் வல்லுநர் திரு கணேஷ்குமார் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் கணேஷ் சார். வணக்கம் தர்மா. இப்போ நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் எந்த அமைச்சர் மாதிரி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவர் பயங்கர அதிரடியாவே இருக்கிறாரு. ஒரு 4-5 மாசமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறாரு. எங்க எது கேட்டாலும் வச்சு அடிதான், யாரா இருந்தாலும் சரி அடிதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மீம்ல வந்து அடிப்பாங்கல்ல, எல்லாரும் வந்தாலும் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வச்சு செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு யுஎஸ்ஏ வந்துட்டு எதிர்த்து பேசியிருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தெரிகிறது. எங்கிருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க கணேஷ் சார் நீங்க? முதல்ல இந்த கேள்விக்கெல்லாம் முன்னாடி அவருடைய கரியர் முதல்ல பார்த்துருவோம். கரியர் பார்த்துட்டு இதெல்லாம் எங்கன்னு வந்ததுன்னு நான் சம்மரைஸ் பண்றேன். முதல்ல ஜெய்சங்கர் அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அதுல வந்து செயலாளராக பணியாற்றிட்டு இருக்கும் போது முதல் போஸ்டிங்க மாஸ்கோ. அப்போ வந்து இதுல இருக்காரு, சோவியத் ரஷ்யால இவரு போஸ்டிங்ல இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அங்க இருந்து இவர் வந்து எங்க முக்கியமான டைம், அதாவது தேவயானி கேஸ் போது, அதாவது இதுல அமெரிக்கால தேவயானி அவர்கள் கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அம்பாசிடர் மாத்துறாங்க. அந்த அம்பாசிடர் வந்து திருப்பி திரு சுப்பிரமணிய ஜெய்சங்கர் அவர்கள். அதே மாதிரி லாங்கஸ்ட் சர்விங் அம்பாசிடர் டு சைனா ஃப்ரம் இந்தியா இஸ் ஜெய்சங்கர் சுப்பிரமணியன். இது மூணும் வந்து அவருடைய என்ன சொல்றது ரெக்கார்டுக்கான ப்ரூஃப். இது வந்து இப்ப ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடந்த கூத்து கிடையாது, ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்த விஷயமும் கிடையாது. இது காலங்காலமா இவர் வந்து இஸ் அ பாண்ட் லீடர் அந்த மாதிரி. அந்த விஷயத்துல நரேந்திர மோடி அவர்கள் வந்து இவருடைய லீடர் ஸ்கில்ஸை பார்த்துதான் இவர் வந்து கரெக்டா மினிஸ்டர் ஆக்கியிருக்காரு. அதுலயும் கரெக்டா வெளியுறவுத்துறை அமைச்சரா ஆக்குனது வந்து அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளும் அப்புறமா பாராட்டுகளும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஏன்னா எந்த இவன் அதனை அவன் கண் விடல் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டான். ஸோ இந்த விஷயம் சால்வ் ஆயிடும்ன்றது தெரிஞ்சுதான் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அவர்கிட்ட அந்த போஸ்ட் இருக்குது. இஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப் இன் எவ்ரி திங். இப்ப இல்ல, அவர் வந்ததுல இருந்தே அதிரடி தான். இப்ப லாஸ்ட் 5-6 மந்த்ஸ் தான் நல்லா வெளியில தெரியுது அந்த மாதிரி அடி இருக்கு, அவ்வளவுதான். இது வந்து ரீசெண்டா இப்ப பெருசா எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த போர் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்றதான் யூரோப்ல போய் ஒரு பேச. நாங்கெல்லாம் நாங்க எங்கேயோ இருக்கோங்க, நாங்க வந்து ஏசியால சவுத் ஏசியால இருக்கோம், நீங்க யூரோப்ல இருக்கீங்க. ப்ராப்ளம் வந்து ஈஸ்ட் யூரோப்ல நடக்க போகுது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அப்புறம் எங்க கிட்ட வந்து கேள்வி கேளுங்க. நீங்க தான் இந்த ப்ராப்ளத்தோட காரணமே நீங்க தான் அப்படின்றத வந்து சொல்லிட்டு வந்தாரு. இதான் நம்ம பதிவு பண்றேன். அதுக்கப்புறமா ஆயில் வாங்கறத பத்தி நடுவில் ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ வந்து யூரோப்ல வந்து கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி யுக்ரைனியர்களுக்கு ரத்தத்தை வந்து இந்தியா வந்து செலவு பண்ணி ஆயில் வாங்குதா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அப்பதான் சொன்னாரு, நான் ஒரு மாசம் முழுக்க வாங்குற ஆயில நீ ஒரு வாரத்துல ஒரு காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள நீ வாங்குற ஆயில் நீ வந்து எங்க பத்தி பேசாத, எங்க நாட்டை பத்தி பேசுறதுக்கான எந்த தகுதியுமே இல்லை. ஏன்னா நீங்க தான் அந்த ஆயில வாங்கிட்டு இருக்கீங்க, நாங்க அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட வாங்கல. ஸோ நீங்க வாங்குறதோட பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு, நாங்க வாங்குறது கம்மியா இருக்கு, நீங்க வாங்குறத நிறுத்திட்டு எங்க கிட்ட பேசுங்க அப்படின்றத ஒரு நல்ல வெளிப்படையா பதிவு பண்ணாரு. அதே மாதிரி அந்த 2x2 டைலாக் அந்த டைலாக் மோதும் டைரக்டா அமெரிக்காலேயே போய் உட்காந்து அமெரிக்கா உள்ளேயே அமெரிக்காவோட என்ன பண்றாங்க விமர்சனம் பண்றதுன்றது வேற, உண்மையை சொல்றது அப்படின்றது வேற. உண்மைய டைரக்டா சொன்ன ஒரு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன். ஓகே ஓகே. இப்போ என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் வந்து கண்டிப்பா வந்துட்டு வரும். அவர் வந்துட்டு மனிதநேயத்தை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா நாங்களும் கவலைப்படுவோம், இங்க நடக்கிற மனிதநேய இஷ்யூஸ் ஹியூமானிடேரியன் ரைட்ஸ் பத்தினா நாங்களும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதெல்லாம் இதுவரைக்கும் யாருமே அவர் பண்ணாத ஒரு விஷயமாக வந்து கருதப்பட்டு இருக்கு. இது எப்படி இதுக்கான ரிட்டாலியேஷன் வந்துட்டு எப்படி வரும்னு தெரிஞ்ச அவர் வந்து பண்ணாரா இல்ல நம்ம வந்து டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணலாம் நினைச்சு அவர் அந்த வார்த்தையை விட்டாரா திரு கணேஷ்? இல்ல இல்ல, இங்க பாருங்களேன், இவங்க தான் உலகத்திலேயே வந்து மனித நேயத்தை பத்தி பேசிட்டு ஏதாவது ஒரு ஊர்ல குண்டு போடுறதுதான் சில நாடுகளுடைய வேலையா இருக்கும். உலகத்தை காப்பாத்துறேன், மனித நேயத்தை காப்பாத்துறேன், மக்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ஊரே சின்ன பின்னமா ஆக்குறது தான் சில நாடுகளோட வேலையாவே செய்யறாங்க. அது 1910-1915 ஆரம்பிச்சு 1920-1922 வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குது. அந்த நாட்டுக்கு அமைதி தரேன், அந்த நாட்டுக்கு வந்து மக்களாட்சி தரேன். இத சொல்ற நாட்டுல மக்களாட்சி தானே கிடையாது முதல்ல, இத சொல்ற நாட்டுல ஒழுங்கான எலெக்ஷன் நடக்குதானா கிடையாது. இதெல்லாம் வந்து அவர் சொன்னாரு.
ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாட்டுக்கு போனேன், அந்த நாட்டுல வந்து என் பையன் இருக்கான், அந்த என்னோட பையனும் நானும் ஒன்னா உட்காந்துருக்கும் போது அந்த வேக்சின் சர்டிபிகேட் காட்டுக்கான உடனே அவரோட மகன் வந்து ஒரு கீஞ்சி போன பேப்பர் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பழைய பேப்பர் எடுத்து காமிச்சிருக்காரு. நம்ம அமைச்சர் வந்து ஒரு போன் எடுத்து இதா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு கியூஆர் கோடு. ஸோ அது வந்து எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான், ஸோ அதாவது நீங்க பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறது, நீங்க நீங்க சொல்றீங்க நாங்க செய்யறோம் அப்படிங்கறது தான் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கரோட பேச்சு. நீ வந்து வாயில தான் சொல்லிட்டு இருக்க, நான் செயல்ல காட்டுறேன். நான் வந்து அதுதான் இப்ப ரீசெண்டா இன்னொரு இது கூட வந்தது, நான் வந்து இந்து நேஷனலிஸ்ட், இந்து நேஷனல் பார்ட்டின்னு தானே பிஜேபி சொல்றீங்க, ஓகே நான் வந்து நேஷனலிஸ்ட் தானே, நான் என்னோட நாட்டுக்கு தானே உதவி செய்யணும். ஆனா இந்த கோவிட் வந்த போது 70 நாட்டுக்கு நாங்க வேக்சின் கொடுத்துருக்கோம். இந்த அவர் சொன்னது, அவர் சொன்ன அதே வார்த்தைகளை நான் தமிழ்ல சொல்றேன், 70 நாட்டுக்கு நாங்க வேக்சின் அதாவது தடுப்பூசி கொடுத்து காப்பாத்திருக்கோம், உதவி பண்ணிருக்கோம். சரி, இது வரைக்கும் எந்தெந்த நாடெல்லாம் இந்த மாதிரி செஞ்சது சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கான பதில் எது வரைக்கும் எதுவும் கிடையாது, ஏன்னா கான்கிரீட்டா பதில் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே மருந்து விற்கிறதுக்கு பார்த்தாங்க, இத ஒரு சந்தர்ப்பவாதமா பார்த்து மிலிட்ரி பேஸ் கொடு, அப்புறமா வந்து எனக்கு வந்து இந்த இந்த போர்ட் கொடு, இந்த இந்த எனக்கு இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வேக்சின் கொடுக்கணும்னா எனக்கு உன் நாட்டுல இருந்து ஒரு பகுதியை வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுன்னு கேட்டாங்க நாடுகள்லாம் இது இருந்தது. ஆனா எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம உங்க நாட்டுல மக்கள் இருக்காங்க, மக்கள் சாக கூடாது, அதுக்கான வேக்சின் நான் கொடுக்குறேன் இந்த எடுத்துக்கோ அப்படின்னு நரேந்திர மோடி அரசாங்கம் ஜெய்சங்கர் அவர்கள் எல்லாமே பயணிச்சு கொடுத்தாங்க. கூட 70 நாட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவால காப்பாற்றப்பட்ட நாடுகள் ஜாஸ்தி. ஓகே ஓகே ஓகே, இந்த ட்ரேட் வார்ல அழிஞ்ச நாடுகள் ஜாஸ்தி. ஓகே கணேஷ், சைனாவை வந்துட்டு மோடியோ இல்ல திரு ஜெய்சங்கர் அவர்களோ கரெக்டா ஹேண்டில் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து நமக்கு வந்து வெளிவந்துட்டு இருக்கு. இப்போ டெரிட்டரி வந்துட்டு இல்லீகலா ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அத்துமீறி பார்டர்லாம் வந்து நுழையிறாங்க அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இப்போ நடந்த G20 சம்மிட்ல கூட வந்துட்டு சாரி SEO சம்மிட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்துட்டு ஒருவரை ஒருவர் வந்து பார்த்து கொள்ளவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கூட நமக்கு வந்துட்டு விஷயங்கள்லாம் வந்துட்டு வந்திருக்கு. ரெண்டு பேரும் ஒரு பர்சனலைஸ்ட் மீட்டிங்கை வந்து எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஜிக்கு எதிராகவே வந்துட்டு பலதரப்பட்ட ஸ்கூப்ஸ் எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமும் நம்ம கேள்விப்பட்டுறோம். என்னதான் நடக்குதுன்னு, சைனாவை ஒரு வகையை கரெக்டா வந்து ஜெய்சங்கர் ஹேண்டில் பண்றாரா, மோடி அரசாங்கம் கரெக்டா சைனாவை ஹேண்டில் பண்ணு நினைக்கிறீங்களா? 100% கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க சைனா இது வரைக்கும், இதுக்கு மேலயும் கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா நரேந்திர மோடி அவர்களோட ஜியோ பாலிடிக்ஸ் 100% வந்து ஒர்க் ஆகுன்றது நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் ஆரம்பத்துல எல்லாமே சொன்னாங்க, சைனாவோட எங்க நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு பெரும் பெரிய எம்பி வந்து சொன்னாரு, இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா சைனாவோட பேசணும், அமெரிக்காவோட பேசணும், நம்ம யாரோடையும் பேசல, யாரோடையும் பேச வேணாம் அப்படின்றதுதான் முடிவு. அது வந்து இல்ல இல்ல நீங்க பேசணும், அமெரிக்கா வந்து ஒரு மீடியேட்டரா இருப்பாங்க, எங்களுக்கு வேணாங்க, சைனாவோட நீங்க பேசுங்க. பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசுறதுக்கு பேசி வேலை காலன்றதுனாலதான் நான் பேசாம இருக்கேன் அப்படிங்கறத நரேந்திர மோடி கவர்மெண்டோட ஒரு பதிலா இருக்க முடியுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது டொக்லாம் நடக்கிற போது 60 நாட்கள் அது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிக்கிறாங்க ரெண்டு பேருமே. நான் வழி விட மாட்டேன், நான் சண்டையும் போட மாட்டேன், ஒரு புல்லட் சுட்டிருந்தாலும் அந்த டைம்ல பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அதாவது கன்ல இருந்து, அதாவது எந்த மாதிரி கிரைசிஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. யாரு வந்து ஹூ இஸ் கோயிங் டு ஃபயர் த ஃபர்ஸ்ட் புல்லட் அப்படின்றதான் வாரில முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் கத்தை எடுத்து அடிப்பேன், கல் எடுத்து அடிப்பேன், ஆனா வந்து உன்னை தடுத்து நிறுத்துவேன், உன்னை பில்லடி தள்ளுவேன், ஆனா கன் எடுத்து நான் சுட மாட்டேன். இது வந்து இந்தியன் ஆர்மி வந்து காமிச்ச ரெசிஸ்டன்ஸ் வந்து சைனாவுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவா சந்திச்சுது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ரெண்டு தள்ளி தள்ளி ரெண்டு அடி அடிச்ச உடனே கண்டிப்பா புல்ல கண் எடுத்து சுடுவாங்க, சுட்ட உடனே நாமளும் ஒரு சுடுவோம், ஸோ ஸ்கர்மிஷ் நடக்கும், ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு எஸ்கலேஷன் ஆகும்ன்றதான் அவங்களோட எய்ம். ஆனா அதை எடுத்துட்டு போகாம ராஜதந்திர ரீதியா எவ்வளவு அழகா வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னா, நீ நில்லு நான் நினைக்கிறவா, இந்த ஒரு படத்துல கூட ரெண்டு பேர் நிற்பாங்க, அந்த சங்கீத சுவரங்கள் பாட்டு அந்த மாதிரி, நான் நிக்கிறேன் நீ நில்லு நானும் நிக்கிறேன் பார்டர்ல, அந்த மாதிரி நிக்க வச்சு சைனா வந்து தே ஹவ் தே நோ லைக் ஹூ தே ஆர் ஃபேசிங், முன்னாடி இருந்த இந்தியன் ஆர்மி கிடையாது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தவங்க வந்து இவங்க என்ன நிர்மலா சீதாராமன் இருந்தாங்க, அவங்க பார்டருக்கே போனாங்க நேரம், ஏய் நான் என் பார்டருக்கு வரதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பீங் எ லேடி பீங் எ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷீ வெல்ட் ஆல் த வே டு பார்டர். அந்த நான் அவங்க சைனீஸ் சோல்ஜரோட பேசினதெல்லாம் கூட நம்ம போட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் கூட நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு தைரியம், முன்னாடி எல்லாம் போக மாட்டாங்க, பார்டருக்கே போக கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் கிடையாது, என் ஊரு என் பார்டருக்குள்ள நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் வர்றதுல நீ எதுவும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் அந்த பார்டர் ரோடு அசோசியேஷன்ஸ் சொல்லுவாங்க பிஆர்ஏ, அதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ ரோடு ஒர்க்ஸ் நடந்திருக்கு, எனக்கு வந்து வி ஹாவ் கான்டாக்ட் தேர் இந்த
நார்த் ஈஸ்ட் அண்ட் தென் லைக் இந்த ஹிமாலயன் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முன்னாடி எல்லாம் இந்த ரோடு இந்த இடத்துல ரோடு எல்லாம் வரைய வராது, இந்த இடத்துல ஒண்ணுமே டெவலப்மெண்டே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் லடாக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன் கனெக்ஷனே கிடையாது, சைனாக்காரங்க வந்து என் கனெக்ஷன் எடுத்துக்கோ, என் கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கோ, நீ ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் கொடுத்த காலங்கள் போய் அப்பவும் சொல்றேன் இவ்வளவு, அதாவது சைனா வந்து என்னோட டெலிகாம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன டைம்ல எல்லாம் கூட இந்தியர்களா இன்னைக்கும் வாழற லடாக்ல அப்புறம் நார்த் ஈஸ்ட்ல வாழற இந்தியர்களுக்கு என்னுடைய திறந்தாண்ட வணக்கங்கள் அண்ட் தென் பாராட்டுகள் இந்தியர்களாக இருக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இவ்வளவு நாளா. ஸோ அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க எல்லாத்தையுமே அந்த இடத்துல. இந்த டெவலப்மெண்ட்லாம் எப்படி வந்துச்சு, ஸோ அந்த டெவலப்மெண்ட் 2014ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுதான், 2019ல இருந்து இன்னும் அது டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் ஆல் தி சைனீஸ் அந்த ப்ராபகண்டா வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வெஸ்ட் கிட்ட இருந்து சைனாக்கு தொத்திக்கிட்டு தான் நான் பார்ப்பேன் எப்பவுமே வந்து வெஸ்ட் வந்து ப்ராபகண்டா வார்ஃபேர், அதாவது மீடியால வந்து சொல்லுவாங்க பெருசா பெருசா ஊதி ஊதி காமிப்பாங்க. இப்ப அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அமெரிக்கா வந்து வியட்நாம்ல தோத்து போய் ஓடின நாடு, ஈராக்ல தோத்து போய் ஓடின நாடு, ஆப்கானிஸ்தான்ல தோத்து போய் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடின நாடுதான் அமெரிக்கா. ஓகே, ஆனா நீங்க பாலிவுட் ஹாலிவுட் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா சோல்ஜர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்படியே ஒரு சோல்ஜருக்காக அப்படியே ஆர்மியே தர்த்தின்னு வர மாதிரி எல்லாம் காமிப்பாங்க படத்துல. ஆனா ப்ராப்ளம் வந்து இது என்ன சொல்றது, ப்ராபகண்டா வார்ஃபேர் தான் நடக்குது. ஸோ அந்த ப்ராபகண்டா வார்ஃபேரை எப்படி வந்து இவங்க டேக்கிள் பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பாராட்டுக்கள், ஏன்னா இருக்கிற விஷயத்த அழகா முடிச்சு விட்டாங்க. ஓகே ஓகே கணேஷ், இப்போ மற்றபடி உலக அரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு ஒரு தன்னிச்சையான ஒரு நாடாக வந்து வளர்ந்து வருகிறது, ஆல்ரெடி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வாட் ஜெய்சங்கர் ஆடட் டு இட் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு வருது இல்லைங்களா, ஏன்னா இப்போ இவர் பல டிப்ளமேட்டிக் லைன்ஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிஸோடையும் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த அதிரடையான பேச்சுக்களுக்கு வந்து எதிர்ப்பு இல்லைனாலும் ஒரு பிரமாதமான வரவேற்பு வந்துட்டு இந்தியர்களிடம் வந்துட்டு வருது. மற்றபடி வெளிநாட்டு ஜேர்னலிஸ்ட் வெளிநாட்டு வல்லுநர்கள் அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய வரவேற்பு வரத வந்து பாத்துட்டு இருக்கோம். இது இந்தியாவுக்கு வந்துட்டு எதிர்காலத்துல வந்து உதவும் நினைக்கிறீங்களா, இல்ல அவர் வந்து ஃபேக்ட் தான் பேசுறாரு அதனால இது வந்து இந்தியாவுனால இதனால வந்துட்டு இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்களோட பார்வை என்ன திரு கணேஷ்? இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஜெய்சங்கரால. நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க இந்த வாட் ஜெய்சங்கர் ஹேடட், ஜெய்சங்கர் ஹேடட் சம்திங் விச் நோ ஒன் கேன் நோ ஒன் எல்ஸ் கேன் ஹேடட், தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இன் ஆல் தீஸ் பிளேசஸ் எங்கெங்கெல்லாம் இந்த வேர்ல்ட் டாமினேஷன் அப்படின்ற அந்த ஹெஜிமோனி அப்படின்றதோட கிராடல் எல்லாம் இவர் வேலை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி எந்தெந்த எல்லாம் ஆதிக்க சக்திகள் அப்படின்ற எல்லா இடத்துலயுமே இவர் வேலை செஞ்சிருக்காரு. அதனால இப்ப உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய வல்லரசு நாடுகள்ல வேலை செஞ்சிருக்காரு, ப்ராப்ளம் மேக்கர்ஸ் கிட்டயும் வேலை பார்த்திருக்காரு இவரு. ஸோ அதனால ஹி ஹஸ் ஆடட் ஆல் தி எக்ஸ்பீரியன்ஸ் டு தி மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இதுதான் நான் பாக்குறேன். ஸோ இஃப் ஹி ஹஸ் ஆடட் லைக் ஆல் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைக் ஹிஸ் கரியர், ஸோ தட் இஸ் வாட் இஸ் மேக்கிங் திஸ் டிஃபரன்ஸ். அதாவது இந்த மாற்றம் வந்தது காரணம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணதுனால இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு அவருக்கு தெரியும். முன்னாடி இருந்து ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து இவங்க கிட்ட இப்படி பேசலாமா பேசக்கூடாதா, இவங்க யாரு, இவங்களுடைய டைப் எப்படி, இந்த மாதிரி கல்ச்சர் இருக்கிற பீப்புள் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் இங்க வேலை பார்த்திருக்கேன், உங்களுக்கே நான் வேலை பார்த்திருக்கேன், நான் இப்படிதான் சொல்லுவேன், இப்ப நான் மினிஸ்டர் என்கிட்ட நீ இப்படிதான் நடந்துக்கணும்ன்றத டு த பாயிண்ட் டு த ஐ கண்ணை பார்த்து சொல்லிட்டு வர கெப்பாசிட்டி இவருக்கு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவர் பேசின விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக கூட பேசியிருக்கிறது வந்துட்டு கூட வைரலாக வந்து போயிட்டு இருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க திரு கணேஷ்? ஆமாம்மா, யூஎஸ்ல தான் நிறைய பேசினாரு யூஎஸ். அதை சொல்லுங்க சொல்லுங்க. ஆ இல்லை, இப்போ இவ்வளோ யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் உட்காந்துட்டு நான் வந்து இதை இப்போ நீ வந்து என்னை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்ததே ஜெய்சங்கர் அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு அமெரிக்க அண்ணாவோ பெரிய அண்ணன் மாதிரியும், நம்ம வந்து ஒரு யங்கர் பிரதர் மாதிரியும், அவங்க சொல்லி நம்ம கேட்டுக்கிற மாதிரியும் தான் எல்லா இடத்துலயுமே இவங்களோட மூவ் இருந்தது, அமெரிக்காவோட மூவ் இருந்தது, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயுமே அந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்ப ரீசெண்டா இவங்க இன்னைக்கு எவ்வளவு மீட்டிங் போட்டிருக்காரு பாருங்க, நீங்க வந்து லாஸ்ட் ஒரு 4-5 டேஸா நீங்க மாசக்கணக்கில் விட்டுருங்க, லாஸ்ட் ஒரு 10 டேஸா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த பேஜ்லயும் அதே மாதிரி சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்களுடைய பர்சனல் ஹேண்டில்லையும் போய் பாருங்க, அவர் எவ்வளவு மீட்டிங் பேசியிருக்காரு, எவ்வளவு நாடுகளோட பேசியிருக்காரு, எவ்வளவு ராஜதந்திரங்களை கையாண்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அன்மேட்ச் சூப்பர் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அந்த வந்து அவர் நரேந்திர மோடி கவர்மெண்ட் அவருக்கு கொடுத்துருக்கு, அந்த ஃப்ரீடமும் சேர்த்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்ததுனால இத்தனை மீட்டிங் வந்து போட முடியுமா, இவ்வளவு பேரோட பேசி ஒவ்வொரு அதுவும் குரூஷியலான கண்ட்ரீஸ்
அதாவது ரொம்ப முக்கியமான, அதாவது ஜியோ பொலிட்டிக்கலி குரூஷியலான பிளேஸ் அந்த மாதிரி இருக்க இடத்துல டன் இட். ஸோ அந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம், அதே மாதிரி அமெரிக்கால இருக்கிற அந்த இவங்க எல்லாம் இருக்கலாம் கூட்டமைப்பு, அதாவது இந்த கம்பெனிஸோட கூட்டமைப்பு, அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவருடைய அவர் வேலையை வந்து எக்ஸ்ட்ராடனரியா செஞ்சிருக்கிறாரு. கணேஷ், இங்க ஒரு சின்ன டவுட் ஆக்சுவலா, இப்போ அமெரிக்காவும் நம்ம ரெண்டு மூணு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மறுச்சு பேசுறோம், இல்ல அதுக்கு வந்து எதிர்கருத்து சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து பைடன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சுதா, இல்ல ஒரு ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்லயோ இல்ல நம்மளை பத்தி இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து பேசவே இல்லை, நம்மளோட அந்த இண்டிபெண்டன்ஸ் சாவரனிட்டியில வந்துட்டு அவர் வந்து கையே வைக்கல அப்படின்ற மாதிரி இருந்ததா, பைடன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சோம், உங்களுடைய கருத்து என்ன திரு கணேஷ்? இல்ல, பைடன் வந்து எல்லாருமே இப்ப பைடன் வந்து பேசாத ஆளே கிடையாது, பைடன் எல்லாருமே பேசலாம் அந்த லெவல்ல தான் இருக்காரு பைடன். அமெரிக்காவிலேயே லோயஸ்ட் ரேட்டிங்காக அவர் போயிட்டு இருக்காரு, அப்ரூவல் ரேட்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு ஜனாதிபதியா தான் அவரை பாக்குறேன். இது வந்து 2014 அப்புறமாவே அமெரிக்கா சொல்றது கேட்கற நன்மை நம்ம இல்ல அப்படிங்கறத வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஈரான்ல இருந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்ற அமெரிக்காவோட ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்டா இருக்க போது இந்தியா வந்து ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கினோம். அப்போ வந்து அப்பவே வந்து நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க, சரி நாங்க ஈரான் இருந்து ஆயில் வாங்குறோம், அதை நாங்க நிறுத்த போறது இல்லை, இப்போதைக்கு நாங்க நிறுத்த மாட்டோம். அப்ப வந்து சாங்ஷன்டு கண்ட்ரி, அதாவது பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு வந்து ஈரான். சோ அப்படி இருக்கும் போது, சோ இப்ப பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு அவங்க கிட்ட இருந்து நீங்க எப்படி ஆயில் வாங்குறீங்கன்னு கேட்கும்போது, பாருங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ நீங்க அதே சித்திட்டீங்க, எங்களுக்கு ஆயில் வேணும் நாங்க உங்ககிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கிறோம், இதுல உங்களுக்கு என்னங்க வந்ததுன்றது டேரக்டா சொல்லிட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் இருந்த போதே இது நடந்தது, அதாவது 2014 முன் 2014 பின் அப்படின்றத நான் இந்தியாவை பாக்குறேன். சோ முன்னாடி இருந்த கதையே வேற, இப்ப இருக்கிற கதை வேற அப்படின்றத வந்து ட்ரம்ப் அவர்கள் இருக்கும்போது, ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ஒரு நல்ல அமெரிக்க பிரசிடென்டா நான் பாக்குறேன், அதாவது அமெரிக்க பிரசிடென்ட்லயே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பிரசிடென்டா இருந்திருக்கிறாரு. இது வரைக்கும் வந்த எல்லா பிரசிடென்ட் லாஸ்ட் அவர் அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 75 இயர்ஸ்ல போர் புரியாத ஒரே ஜனாதிபதி வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தான். எல்லா நாட்டுகளையும் அமைதியை ஏற்படுத்தின ஒரு ஜனாதிபதி, மோடி அவர்களோட வந்து இணைந்து பணியாற்றிய ஒரு ஒரு ஜனாதிபதியா நான் பாக்குறேன். ஏன்னா அவரு நார்த் கொரியா சவுத் கொரியால வந்து எந்த பிரசிடென்ட் வந்தாலும் ஒரே சண்டை தான், இவங்க அவங்க போக கூடாது அவங்க வரது, இவங்க பதவி ஏற்கும் போதே ரெண்டு ராக்கெட் அவன் விடுவான் அவன் ரெண்டு ராக்கெட் விடுவான், இது மாதிரி மாறி மாறிதான் இருக்கும். ஆனா நார்த் கொரியாக்குள்ள கிம் ஜாங் அன் தூக்கு கையை பிடிச்சி வாப்பா நம்ம போய் கொள்ளலாம் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்து பேசுறதெல்லாம் வந்து எந்த ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்குமே நடக்காத, அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வேலையை அவர் செஞ்சாரு. அதே மாதிரி சவுதி அரேபியால மிடில் ஈஸ்ட்ல பீஸ் கிரியேட் பண்ணி விட்டாரு. அதே மாதிரி ISIS உண்மையிலேயே ஒழிக்க ட்ரை பண்ண, உண்மையிலேயே இந்தியா எல்லா நாடோட சேர்ந்து பணியாற்றிய ஒரு பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப். ஆனா அவருக்கும் இல்ல நரேந்திர மோடிக்கும் நோபல் அமைதி பரிசு கொடுக்க மாட்டாங்க. அஞ்சு நாடு மேல போர் புரிஞ்சு மூணு நாடு சின்னாபிடமாக்கின ஒபாமாவுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க, அமைதிக்கான நோபல் பிரைஸ். இதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா, என்ன வார்த்தையே இல்ல சொல்றதுக்கு, நரேந்திர மோடி இவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 100 நாட்டுக்கு நம்ம வந்து உதவி பண்ணிருக்கோம் கோவிட் டைம்ல, 70 நாட்டுக்கு வேக்சின் கொடுத்துருக்கோம், ஆனா அமைதிக்கான நோபல் பரிசு இந்தியா கொடுக்க மாட்டாங்க, அதுல முக்கியமா நரேந்திர மோடி கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரிதான் ட்ரம்ப்பும் அந்த ஊர்ல, அதாவது ஊருக்கு லட்சம் பிள்ளையார் கோட்டில் பூசாரி மாதிரிதான் இவங்க எல்லாமே. அதனால ட்ரம்ப் அவர்கள் இருந்த போதே நம்ம இந்தியாவை தன்னுடைய இதை ஸ்திரத்தன்மையை சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் பிடன் வந்த பிறகு எல்லாருமே பேசுறாங்க, நானும் பேசுறேன், அப்படிதான் இருக்கும். இந்தியா சொல்ற எல்லாமே வேலிடான பாயிண்ட்ஸ் தானே, இதுல வந்து நம்ம எதுவும் பொய்யாதுன்னு சொல்லி அதனால அவங்களும் கவனம் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி திரு கணேஷ். அடுத்தடுத்த அதிரடிகள் இன்னும் நிறைய வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடுபடுகிறேன். நன்றி வணக்கம் திரு கணேஷ். நன்றி நன்றி வணக்கம் தன்னு. நன்றி.